கையளவு இதயமும் அதில் கடல் அளவு ஈரமும் கொண்ட என் சமகால நண்பர்களுக்கு வணக்கங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் அதிலையும் எஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன விளையாட்டுகள் குறும்புத்தனங்கள் அப்படின்றது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமா இருக்கும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா சில மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா பேப்பர்ல எழுதி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும் அதாவது ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவோம் பசங்களுக்குள்ள பசங்களை சொல்றேன் பசங்கள்ல பொண்ணுங்களை சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க சோ பசங்களுந்து பசங்களுக்கு ஏதாவது நம்ம விஷயம் ஷேர் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு தெரியாத மாதிரி எழுதிருப்போம் அந்த கேமாவே நம்ம விளையாடுவோம் அதையும் நம்ம மிஸ்ஸுக்கு தெரியாம கொடுப்போம் அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பசங்க கையில கொடுக்கும்போது அந்த ஒரு கண்டென்ட்டை என்ன எழுதுறோமோ அதை வந்து பார்த்தோம்னாக்கா அவனுக்கு தெரியாத மாதிரி எழுதி கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் எழுதுறோம் அப்படின்னு நக்க குட்டி குட்டி குட்டியா எழுதி கொடுத்து அது ஒரு விஷயம் எழுதிருக்கான கண்டுபிடி நம்ம சொல்லுவோம் அவன் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து ஓடி இருப்பான் அதை ஈவினிங் ஸ்கூல் விட்டு பில்ல டிஸ்ட்ரோ போற வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு சீக்கிரான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் ஒரு சீக்கிரான ஒரு மெசேஜஸை எப்படி நம்ம எல்லாம் ஒரு பேப்பர்ல பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி வீடியோ பாக்க போறோம் பண்ணாம வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது முழுக்க முழுக்க ஃபன் அண்ட் லேர்னிங் கேம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னாக்கா லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் இது இருக்க சின்ன பசங்க யாரும்னா ட்ரை பண்ணலாம் அட் சேம் டைம் பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம் சின்ன பசங்க ட்ரை பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோடைய உதவியோட வீட்டில் இருக்க பெரியவங்களோட உதவியோட செய்யலாம் அது ஸோ இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் கூடிய ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போறோம் இன்விசிபிள் லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதில் நம்ம த்ரீ டைப்ஸாக பார்க்க போறோம் அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பிளேட் எடுத்துக்குங்க இன்கேஸ் பிளேட் இல்லை அப்படின்னாக்கா வேறு ஏதாச்சும் பவுலோ என்ன எங்கள் வீட்டில் இருக்கோ பிளே பிளைனாக்கக்கூடிய ஒரு தட்டு எடுத்துக்கலாம் ஒரு வழக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தீப்பெட்டி ஒரு பென்சில் ஒரு கேண்டில் வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குங்குமம் இருந்தால் குங்குமம் எடுத்துக்கங்க இல்லை மஞ்சள் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு கலர் பவுட்ரு எடுத்துக்குங்க இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினிகர் இன்கேஸ் உங்களுக்கு வினிகர் இல்லை அப்படின்னாக்கா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு தேவையான பொருள் ஸோ இதை வச்சு எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இதில் மூணு கேட்டகரி இருக்குது அந்த மூணு கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கேண்டில் யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தோம்னா இன்விசிபிள்லேருந்து இருந்து விசிபிள் ஆக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்ட் பேஸ் பண்ணி தான் ஸோ இதை பேஸ் பண்ணி யாரும் வீட்டு காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ வந்து பார்த்தோன்னா பிட்லாம் எடுத்துகிட்டு போக வேணாம் அங்கே போய் கலர் பவுடர்லாம் அடிக்க முடியாது நம்மளால் ஸோ அந்த மாதிரிலாம் அதுவும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஸோ ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பேஸிஸில் தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் கேண்டியில் வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக எழுதியாச்சு இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றது எதுவுமே தெரியல அது உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுவுமே தெரியாது இந்த பேப்பரில் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குங்குத்தை யூஸ் பண்ணுறோம் அந்த குங்குத்தை வச்சு இங்கே என்ன லெட்டர் எழுதிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் ஸோ வீட்டில் இருக்க பசங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி கூட விளையாடலாம் வா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கேண்டில் யூஸ் பண்ணி எழுதுனது சூப்பராக இருக்குல்ல இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இதே மாதிரி சீக்ரெட் மெசேஜ் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றது பட் இதில் நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு பென்சில் மட்டும்தான் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டோ அப்படி இல்லைன்னாக்கா ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க ஒரு பவுல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் தண்ணியை ஃபில் பண்ணிக்குங்க ஒரு பேப்பர் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்குங்க ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பேப்பரை நீங்கள் என்ன பேப்பர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேப்பரை வந்து பார்த்தோம்னாக்கா அதில் ஃபுல்லாக டிப் பண்ணிடுங்க அதாவது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு டிப் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ டிப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா டிப் பண்ணிடலாம் ஆதா டிப் பண்ணிவிட்டு இப்போ உள்ளேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ வெளியே எடுத்துடலாம் அதே பிளேட்டு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அந்த பிளேட்டோடைய சர்ஃபேஸில் இந்த மாதிரி வச்சிருங்க வச்சுட்டு தண்ணி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வெளியே வர மாதிரி நல்லா தொடச்சி விட்டுக்குங்க தொடச்சி விட்டிங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே வெளியே வந்துடும் ஸோ தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா தள்ளி விட்டுருங்க ஸோ ரொம்ப அழுத்தி போயிடாதீங்க பேப்பர் கிழிஞ்சிரும் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரை ஆகிற மாதிரி ஸோ பண்ணிவிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூ பேப்பர் ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு நியூ பேப்பரை அது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு ஸோ அது மேலே வச்சுட்டு இப்போ என்ன மெசேஜ் நம்ம எழுத போகிறோமோ அது அது மேலே எழுதிக்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த பென்சிலை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்காதீங்க கிழிஞ்சிரும் கொஞ்சம் வந்து பார்த்தோம்னாக்கா நார்மலாக மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம எழுதின மெசேஜ் இதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த பேப்பரில் நமக்கு இப்போ தெரியும் பட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இதை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்கா எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டாலும் வந்து பார்த்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும் ஸோ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் ஏன் அப்படின்னாக்கா இந்த பிளேட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தா நமக்கு ஈரம் இருக்கும் அதனால வந்து பார்த்தோம்னாக்கா இது அப்படியே விட எடுத்து நம்ம கீழே வந்து பார்த்தோம்னாக்கா வச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராகவே ட்ரை ஆகிடும் ஸோ இப்படியே நம்ம வெளியே வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கனா நல்லாவே ட்ரை ஆகிடும் ஸோ அது ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து பார்த்தினா ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கொண்டு ட்ரை ஆகிறதுக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாதிக்கு மேலே காய்ஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா கிளியராக காஞ்சிரும் ஸோ அந்த டைம் நமக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்றதே தெரியல ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன மெசேஜ் இருக்குன்றது நம்மளால் ரீட் பண்ண முடியல ஏதாவது ரீட் பண்ண முடியுதா பாருங்கள் எதுவும் இல்லைல்ல ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதே மாதிரி சேம் டிட்டோ பிளேட்டில் அகைன் தண்ணியை ஊற்ற போகிறோம் தண்ணியை ஊற்றிட்டு இதை நம்ம இதில் டிப் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன மெசேஜ் எழுதணுமோ அது நமக்கு தெரியும் பாருங்கள் லவ் யூ ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது என்னுடைய மெசேஜ் சீக்ரெட் மெசேஜ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணாவது ஒரு டைப் அப்படின்னு சொன்னது இதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வினிகர் அப்படி இல்லை அப்படின்னாக்கா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண போறோம் ஸோ இப்போ நான் யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா வினிகர் யூஸ் பண்றேன் ஸோ இது கொஞ்சமா இருந்தாலே போதும் இந்த லெவலுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் லெமனுக்கும் கம்மியா இருந்தாலே போதும் அதோட ஜூஸ் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒன்று காட்டன் யூஸ் பண்ணிக்கங்க அதாவது பஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் பட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வீட்டில் பட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பட்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒன்று லெமன் ஜூஸ்லேயோ இல்லை வினிகர்லேயோ டிப் பண்ணி ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன மெசேஜ் எழுத போகிறோமோ அந்த மெசேஜை எழுதலாம் ஸோ இப்போ நான் வினிகரில் டிப் பண்ணி ஸோ ஹாய் அப்படின்ட்டுன்னு ஒரு மெசேஜ் நான் எழுதுகிறேன் ஸோ எழுதிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் அப்படியே ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாக ட்ரை வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அகல் வழக்கு ஏற்றிக்கலாம் இப்போ ஏற்றிட்டு நம்ம அந்த மெசேஜ் ட்ரை பண்ணோம் பார்த்திங்களா இந்த ட்ரையாக இருந்த மெசேஜ் என்ன இருக்குதுன்னு நமக்கு இப்போ தெரியல ஓகேங்களா ஸோ தெரியாத இந்த மெசேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஹீட்டில் காமிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்ட்டுன்னு தெரியும் ஸோ ஹாய் அப்படின்ற மெசேஜ் தான் நம்ம எழுதணும் அதுதான் இப்போ நமக்கு தெரியுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெருப்பு யூஸ் பண்ணும்போது சின்ன பசங்க கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீக்கும் இந்த பேப்பருக்கும் வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸு கொஞ்சமாக இருக்கட்டும் ஸோ அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா தீ பிடிச்சிக்கும் ஸோ தீ பிடிச்சிது அப்படின்னாக்கா பசங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சேஃப் இல்லாமல் இருக்கும் ஸோ பசங்க யூஸ் பண்ணும் போது அப்பா அம்மாவோட இல்லை பெரியவங்களோட யூஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்ச மூணு விதமான சீக்ரெட் மெசேஜஸை பார்த்துருக்கோம் ஸோ இந்த மூணு சீக்ரெட் மெசேஜஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் நீங்களும் அதை செஞ்சு பார்த்து வீட்டில் இருக்கவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்